ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 503வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, குறிப்பாக அந்த ரியல்மியோட லேப்டாப். இதை பற்றின நிறைய டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. அது போக போகோ எஃப்டுன்னு ஒரு மொபைல் வரப்போகுதான். அதே மாதிரி ஜியோலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க, அதை பற்றின ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்போவே இருந்து அது சேல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டியும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நேற்றுக்கு முந்தின நாள் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், நம்ம வந்து தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்களோட பதில் என்னவாக இருந்ததுன்னா, வேண்டாம், தேவையில்லாமல் எதுக்கு தனி சேனல், இதுலேயே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் நம்ம தனி சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்லை, அது அப்படியே விட்டுருவோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், இதையும் முடிஞ்சால் போலில் ஓட் பண்ணுங்கள், நான் கம்யூனிட்டி ஆப்பில் அதுக்கான போல் கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் டெய்லி சூப்பர் கமெண்ட்ஸ் காமிக்கணுமா, நல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து காமிக்கணுமா அப்படின்றத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை அதிகபட்ச நபர்கள் அந்த காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சூப்பர் கமெண்ட்டை ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான். ஒருவேளை இது காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஸோ போல் கொடுத்து ரியல்மி லேப்டாப் ஸ்லிம் அப்படின்ற நேம்ல வரப்போகுது. அது போக இதுல i5 ப்ராசர் இருக்கும், i5 11th gen ப்ராசர் இருக்கும் அப்படின்றத ரியல்மி தரப்புலேருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல ஒரு லோவர் வேரியன்ட், அதாவது i3 இருக்கிற வேரியண்ட்டும் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இதுல எதிர்பார்க்காத எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2K டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பில்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக பேக்லைட் இருக்கிற மாதிரி கீபோர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதை தாண்டி இந்த லேப்டாப் ரியல்மியோட மொபைல்ஸோட கனெக்ட் ஆகும், ரியல்மியோட மொபைல்ஸோட டிஸ்பிளேயை மிரர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, டிஸ்பிளேல மிரர் பண்ற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸோட ரியல்மியோட ரியல்மி லேப்டாப்பை எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதை பார்த்துட்டு எம்ஐக்கு பீதி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எம்ஐல அடுத்த ஒரு லேப்டாப்பை கொண்டு வர போறாங்களாம். அவங்களோட 2022 ஒரு ஈவெண்ட்டை வச்சிருக்காங்க, லைவ் 2022 அப்படின்னு ஈவெண்ட்ல, அந்த ஈவெண்ட்ல ஒரு லேப்டாப்பை ரீஃப்ரெஷ் பண்ணி எடுத்து வர போறாங்களாம். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த அதே மீ நோட் புக் அப்படின்ற லேப்டாப் தான் இங்க பேக்லைட் கீபோர்ட் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எங்களால் வந்து கேமராவை மேலே கொடுக்க முடியல, பெசல்ஸ் ரொம்ப சின்னது, ஸோ நாங்கள் தனியாக கேமரா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னவங்க திரும்ப கேமராவை அந்த இடத்துக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் தனி கேமரா எம்ஐ லேப்டாப்ஸோட வராது, இங்கே எப்பவும் மாதிரி ரெகுலராக மேலேயே செட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ கேமரா கொடுக்க முடியும், இவ்வளோ நாள் கொடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் இது தெரியுது. போட்டிக்கு ஒருத்தர் வந்தால் தான் பயம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். என்னமோ ஒன்று நமக்கு நல்லது நடந்தால் ஓகே தான். அடுத்து ரெட்மியோட ரெட்மி 10, இந்த மொபைல் NBTC சர்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே NBTC அப்படின்றது இந்தியாக்கான சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், இது வந்து குளோபல் லான்ச்க்கான சர்டிஃபிகேஷன். ஸோ குளோபல் லான்ச்க்கு இந்த மொபைலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா லான்ச்மே இந்த மொபைல் சீக்கிரமாக இருக்கும், இந்த மாதத்தோட கடைசியில் இந்த மொபைலோட லான்ச் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த மொபைல் ரொம்ப நல்ல மொபைலாக எடுத்து வராங்க, ஏன்னா இந்த மொபைலில் ஃபுல் HD ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, மீடியாட்டா கூட G88 அப்படின்ற ப்ராசர், அது மட்டும் இல்லாமல் 50MP சாம்சங் கேமரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான செட்டப்போட ரெட்மியோட ரெட்மி 10 எடுத்து வர போகிறாங்க. அடுத்து சாம்சங்கோட சாம்சங் S21 FE, இது வரைக்கும் சாம்சங் S21 FE லான்ச் பண்ணல, சீக்கிரமாக லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மொபைலோட இமேஜ் வந்து தவறுதலாக இன்ஸ்டாகிராம் பேஜில் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எப்படி தவறுதலாக லிஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரியல. இந்த மொபைல் கம்பெனிஸ் மட்டும் எப்படி அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் தவறுதலாக நடக்குது அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ் ஆகணும், இது இந்த மாதிரி ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்றத எல்லாரும் பேசணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த மொபைல்
இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பெருசான வித்தியாசங்கள் இல்லை. சாம்சங்கோட S21 இந்த மாதிரி இருந்தது, சேம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. லுக்வைஸாக பெருசான வித்தியாசங்கள் இல்லை. இங்கே ஸ்பெக்ஸும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆனால் வந்து ப்ரைஸ் நமக்கு கம்மியாக கிடைக்கும். அடுத்த அப்டேட் பிளாக் ஷார்க். ஆமாம், பிளாக் ஷார்க்கை பற்றியும் நிறைய பேர் கவர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பிளாக் ஷார்க்கோட பிளாக் ஷார்க் 5 லான்ச் ஆக போகுது. இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்டிராகனோட 888+ அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இந்த மொபைல் இந்தியா லான்ச்சும் இருக்க போகுது. பிளாக் ஷார்க்கோட பிளாக் ஷார்க் 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கான். ஸோ இந்தியா சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால இந்தியாலையும் இந்த மொபைல் லான்ச் ஆக அதிக வச்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்த அப்டேட் ஜியோலேருந்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியோலேருந்து ஒரு மொபைல் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது கம்மி பிரைஸ் 4G மொபைல் அப்படின்னு சொன்னாங்க. உலகளவில் இதுதான் இருக்கிறதுலே கம்மி பிரைஸ் 4G மொபைல்னு சொன்னாங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை இதுவரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட நேம் ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்ற நேமில் வருது. இந்த மொபைலில் நமக்கு ஒரு HD+ டிஸ்பிளேயோட கொண்டு வராங்க. அது போக இதில் குவால்காமோட குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 215 அப்படின்ற ஒரு 4G ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. 12 4G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு சிம் 4G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கேமராஸ், 13MP ஆம்னிவிஷன் கேமரா, ஃப்ரண்டில் 8MP கேமராவோட இந்த மொபைலை கொண்டு வராங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி தான் இந்த மொபைல் இருக்க போகுது. இதனோட பேஸ் வேரியன்ட் 3GB ரேம் 32GB இன்டர்னல் மெமரியோட இருக்கலாம். இது வந்து செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து இந்தியாவில் சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் இன்ஸ்டாகிராம்லேருந்து. இன்ஸ்டாகிராம்லேருந்து புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க, லிமிட் அப்படின்ற நேமில். நீங்கள் இந்த லிமிட் ஆப்ஷன் மூலமாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிமிட் ஆப்ஷனை இன்னபிள் பண்ணி வைக்கிறவங்களுக்கு எல்லாராலையுமே மெசேஜஸோ கமெண்டோ பண்ண முடியாது. இந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணி வைக்கிறது மூலமாக நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க உங்களுக்கு டிஎம் பண்ணாலோ கமெண்ட் பண்ணாலோ மட்டும்தான் வரும். அதே மாதிரி வேற யாராவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஹைட் பண்ணி வெளியே தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அப்யூசிங் கமெண்ட்ஸ் அல்லது அப்யூசிங் டிஎம் ஏதாவது வந்தது அப்படின்னாலுமே அதை வந்து ஹைட் பண்ணி வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை யாராவது ஒருத்தர் கண்டினியூவாக மாற்றி மாற்றி உங்களுக்கு டிஎம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி மெசேஜ் காமிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு இந்த லிமிட் ஃபீச்சரும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்த அப்டேட் ஜயோமிலேருந்து. இப்போ ஜயோமிலேருந்து அவங்களோட மி மிக்ஸ் ஃபோல்ட் 2 அப்படின்ற மொபைலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபீஷியலாக எல்லாருக்கும் வரப்போகிற ஒரு ஃபோல்டபிள் ஃபோனாக இருக்கலாம். இந்த ஃபோல்டபிள் ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200W ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும் அப்படின்றத டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன்லேருந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏற்கனவே 200W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இது வந்து 2022 அஃபீஷியலாக எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ஐயோட மீ ஃபோல்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 200W பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்னு தோணுது. அடுத்த அப்டேட் போக்கோலேருந்து. போக்கோலேருந்து போக்கோ F3 GT லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ F3 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து F4 லான்ச் பண்ணுவாங்க, F5 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோலேருந்து போக்கோ F2 அப்படின்ற ஒரு மாடல் நம்பரில் ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. இதை என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கு வாங்கினாங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F2 ஒரு மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை போக்கோ F2 ஒரு மொபைல் இந்தியாவுக்கு வரப்போகுதா தெரியலை. ஏன்னா ட்ரேட்மார்க் யாருனாலும் வாங்கலாம், மொபைல் லான்ச் ஆனதான் சொல்ல முடியும். ஸோ ஏதாவது டீடைல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இன்றைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன ஏன் எதுக்கு உங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போல் கொடுத்துருங்க, போலில் ஓட் பண்ண மாதிரி தான் இருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.